வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துக்கிற சேனல் மேக் தமிழ். நான் உங்க மேக் 2 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, Ben 10 Protector of the Earth அப்படிங்கற PS2 கேமோட பார்ட் 5 கேம் ப்ளே தான் போட போறோம். அதுக்கு முன்னாடி நான் 4 பார்ட் போட்டேன். அதை மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நான் அதை வேணா மேல ஐ பட்டன்ல தர, அதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல தர பாக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இத பாருங்க, அப்பதான் இது புரியும். இல்ல நான் கூட இத பாருங்க, ஜாலியா தான் இருக்கும். சரி, இப்போ எடுத்த உடனே ரஸ் பக்கெட் அந்த வண்டியை காட்டுறாங்க. அந்த வண்டியில தான் நம்ம பென் கிராண்ட்பா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த கிராண்ட்பா என்ன சொன்னானா, அவன் முன்னாடி நடந்த புராணம்லாம் சொன்னானா, வந்து பிளம்முனா இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா, இந்த சான் பிரான்சோ மக்களே நான் அப்படி காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுங்க இது பண்ணுங்க சொல்கிறேன். அதுக்கு நம்ம தலைவன் பென்டன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சான் பிரான்சிஸ்கோ இங்கே போய்ட்டு அந்த கேம் விளாட்லாம், இந்த கேம் விளாட்லாம், அந்த கடைக்கு போகலாம், இந்த கடைக்கு போகலாம் சொல்ல, நமக்கு வேணும் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலான்னு பேச, இதான்டா வெக்கேஷனு, இதுதான் ஜாலின்னு சொல்லும் போது இங்கே வந்துட்டான் அரவேக்காட்டு பைய கெவின். சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டான், வந்து மென்டன் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அடங்கு தத்தி பையா அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இப்படி பார்க்க, அங்கே வந்து இன்னும் அவன் தனியாக வந்தால் பரவாயில்ல, கூட நிறைய கருமத்தையும் இட்டுன்னு வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல அது காட்டுறாங்க. அந்த போர்ட்டல்லேருந்து ஏதோ கண்ட கருமை இப்படி ஊறுது. இதுலேருந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்க்கும். என்னன்னா இது உருண்டுன்னு போகுது, புழு மாறி போகுது. சரி, ஓகே எல்லாத்தையும் லாக்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க, பிளாக் பண்ணி. ஓகே, வந்து விட்டது ட்ரோன்ஸ். டே, இந்த ட்ரோன்ஸ்லாம் எப்போ போனாலும் அடி ஒரே குத்து. ரெண்டு வந்துட்டானுங்க. ஓகே, பஞ்ச் பஞ்ச் another punches. Throw, I will throw punches. ஓகே ஆ, நம்மளால முடியும். பாறை தூக்கடி, ஆனால் உன்னே தூக்கடிக்கிறான். ஏய், கக்கா போய்ட்டு கழுவா மாறாமல் நடந்து வரானுங்க பாருங்களேன். என்னடா ரோபோட்டு, நீங்கள் ரோபோட்டுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, சும்மா வெறியாக இருக்கணும்னா. இன்னொரு ட்ரோன்ஸுங்க வந்து விட்டது ட்ரோன்ஸ். இதுங்க பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, திரும்பி வந்துகிட்டே இருக்கும். லேசர் கூட போனால் லேசர் கூட ஜம்ப்பில் கடி பம்பாக பண்ணி ஒரே குத்து. ஆ, ஓகே திரும்பி வரீங்களாடா, போடு குத்து. அங்கே இருக்கான். ஏ, அவ்வளோதான், இங்கே வந்துச்சு. இது என்னடா வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழி நம்ம என்ன பண்ணோம்னா கேனன்போல்ட்டாக மாறி இதில் போனால் மேலே போகலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, அங்கே போய்ட்டு நம்ம கேனன்போல்ட்டாக மாறணும் ஃபஸ்ட்டு. இப்போது எங்கடா போகிறது, சார்ஜ் கம்மியாக இருக்குதுன்னா சார்ஜை மாற்றிப்போம். ஓகே, சார்ஜை வந்து எடுத்து இப்போ நம்ம போய்ட்டு அந்த இடத்துல போய் நிற்கணும். ஓகே, நின்னாச்சு. இப்போது ஓகே வந்து விட்டோம். நல்லா இருக்குல்ல, மேலே ஏறுதில்ல கேனன்போல்ட். ஏ, ஆனால் ஜம்ப் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸ்லூமோ ஸ்லாமஸ் கார்டு. ஓகே, இது நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாலு இதுவாக இது என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதான் கெத்து. சரி, ஓகே, நம்ம இப்படியே வந்துட்டோம்னா நம்ம இப்படியும் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இந்த என்னடா பவர், அது ஏதோ ஒரு பவர் அப் கிடச்சிருக்கு. நம்ம அப்படியே உள்ளே வருவோம். திரும்பியே எத்தனை பேர்டா, திரும்பி வந்துட்டீங்களாடா, அடிக்கிறேன்டா, போகிறேன்டா, வாங்கடா. டேய், லெஃப்டில் விட்டா ரைட்டில் திரும்பிங்க. ஏய், நாங்கள்லாம் எஸ்டிஆர் ஃபேன்டா, வாங்கடா. திரும்பி வந்துனேங்கிறீங்க. மேலே கோ. என்ன இது, இத்தனை பேர் வந்து விடுங்களாண்டா. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. அகைன் ஓகே, ராக் அண்ட் ரோல். வந்து விட்டோம். என்னது இது, நான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இவனுங்க பாட்டுன்னு வந்தீங்கன்னே தான் இருக்காங்க. வெறுப்பாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. முடிச்சு தொலைவானுங்க பார்த்தா ஒன்று. எனக்கு பேசிக்காகவே எனக்கு இது மாதிரி வந்துட்டு இருந்தால் பிடிக்காது. கார், இந்த கார் ஏன் அடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிருக்கு, இது மட்டும் உடையாமல் இருக்குல்ல. அங்கே மட்டும் என்னது டம் டம். இவனை வேறு சுற்று போடுறானுங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளா ஜோடா கீழா ஜோடா, நீங்கள்லாம் ஒரு ஆளா. ஓ, நான் ஏதோ ஒரு சொல்ல வந்தேன், அந்த டைலாக் என் வாயில் வரல, நான் சொன்னதை திருப்பி சொல்லிட்டுருக்கேன். சரி, ஓகே, நம்ம அப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து விட்டது. அக்கிலே குத்து. டேய் உருள், அப்படி இந்த பக்கம் உருள்டா, அந்த பக்கம் உருண்டுருக்கேடா. கேனன்போல்ட்டுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க. ஓகே, மேலே இருந்து குச்சிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்னடா டயர்டே ஆகாதா? சொல்ல ஏது சொல்ல எங்கே செல்லும் இந்த வாழ்க்கை அப்பா வந்தேனே நான் இப்போ கொஞ்சம் பொறுமையாடி நடந்து போவோம் அப்பக்க ஏதோ இல்ல இப்போ நம்ம எந்த இல்ல நம்ம வரணும் பாத்தீங்கன்னா அது யார் இப்போ ஆபனோட் வராங்கறத பொறுத்து நம்ம இப்போ இந்த பக்கம் போறோம் நினைக்கிறேன் ஓகே ஸ்ட்ரைட்டா அப்படியே கெவின் வந்துருவானா அவனெல்லாம் அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை கேவின் ஆனா சம கேரக்டருங்க அவன் வேற லெவல் பவர் 10 ஏலியன் வச்சுட்டு சும்மா வேற லெவலில் வருவான் அவனெல்லாம் எப்படிடா டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் கெவினையும் ஒரு ஏலியன் வச்சு டிஃபீட் பண்ணியிருப்பான் நம்ம கிளாசிக் பென்டன் அது எந்த ஏலியன்னு தெரிஞ்சு அக்மெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அது எல்லாருக்குமே தெரியும் அது கேனன் போல்ட் தான் ஏன்னா அவன்கிட்ட எல்லாம் 10 ஏலியனுமே இருக்கும் கோஸ்ட் ஃப்ரீக்கு உட்பட எல்லா ஏலியனும் ஆடியை போட்டு வச்சிருப்பான் ஆனால் அவன் இந்த 10 ஏலியனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கேனன் போல்ட் கிடைக்கும் வச்சு ஒரு சுருவாக இருப்பாருங்க நம்ம பென்டனே அவன் அவள் தான் அப்படியே இதுவாக ஜலசமாதி ஆகிடுவான் மேலே இருந்து வருவானுங்க ஒரு ஃபைட்டு மேலே நடக்கும் ஸ்பெஷல் ஃப்ளைட்னு ஒன்று ஞாபகம் இருக்குது நல்லா இருக்கும் அந்த ஃபைட் ஓகே குத்து குத்து அநேகமாக கெவின் வந்தானா நம்ம திரும்பி கேனன் போல்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை போடுவோம் அப்படியே மூஞ்சிலே உத ஓகே கோ 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 காட்டு பாதைக்கு வந்துட்டோம் காட்டு பாதை கரடு முரடாக இருக்குமே we can do it buddy கொஞ்சம் நிறுத்துங்களேடா அவன் நிறுத்துற ரூசுக்கு மட்டும் வந்துட்டேங்க போறா வர நிறுத்துற அவன போய் தேக்கற போற எதுக்குடா வரீங்களா வந்துகினேங்கறீங்களாடா டேய் டேய் அட போகணும் நான் ஒன்ல இருந்து என்னால அந்த சீனை கட் பண்ணி நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன் எவ்வளோ நேரம் அவனை பாட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு வெறுப்பாக இருக்கோ இல்லையே எனக்கே அடிச்சுட்டு அதை எடிட் பண்ணுற போது எனக்கே வெறுப்பாக இருந்தால் அதனால நான் கட் பண்ணிட்டேன் வாடி சீக்கிரம் இவனுங்களை முடிச்சிடுவேன் சீக்கிரம் நாங்கள் 10 கிணி இருந்தால் கூட வரான் தூணியே உடச்சிட்டோம்டா ஓகே we done it இப்போ அப்படியே ஹீட் பிளாஸ்டாக அப்படியே நெருப்பு எரிது கொண்டு வரும்பொழுது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு கண்ட பசில் இருக்குது இந்த பசிலை நம்மளால் சால்வ் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை திறந்தேன்னா உள்ளே இருக்கிறது திறக்குது இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சோன்னா இந்த கிரில்லு கேட் இருக்குது பார்த்தீங்களா இது திறக்கும் இந்த கிரில்லு கேட்டு திறந்ததுன்னா உள்ளே இருக்கிறது எப்படி திறக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு டவுட்டு இப்போது இது மேலே நம்ம நிற்கணும் அந்த கிராண்ட் பாத்தால என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலாரேட்டாக மாறி போல மேகத்தை யூஸ் பண்ணி அப்படி போனால் இதை கடக்க முடியும் அப்படின்றான் அவன் சொன்ன அறிகுறியை கேட்டு தாத்தா சொல்கிறதை தட்டாமல் பார்ப்போம் தாத்தா நம்மளுக்கு உதவி செஞ்சிட்டாரு சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது அதை அடித்து உடச்சோன்னா என்ன நடந்து இங்கே கேனன் போல்ட் இது வந்திருக்கு இப்போ நம்ம கேனன் போல்ட்டாக மாதிரி பறந்து போகணும் பிரிட்ஜு பாலம் விட்டு தாழ்ந்தாலும் நம்ம கண்ணை விட்டு கண்டையுமே தான் இருக்கும் பாலம் விட்டு பாலம் தாவுறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக போய் தாண்டுவோம் 1 2 3 நமக்கு தாண்டியாச்சு ஓகே we can do it அடே 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 உத குத்தை உருண்டுட்டு போகண்டா மேலே வாடா அப்படியே ரோட் ரோலர் மாதிரி மேலே வச்சு உருண்டுடுவேன் ஆமாம் இது கேனன் போல்ட் வச்சு ரோடு போட்டாங்கன்னா அதை லெவல் பண்ண யூஸ் பண்ணலாம் தார் ஊற்றிட்டு அப்படியே மேலே இப்படி ஓடுனா ரோடு ரோலர் பல இவனை வச்சு லெவல் பண்ணலான்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவா போல் ஏய் என்னடா கீழே வேற டேய் சரி திரும்பி நம்ம தான் கண்ட்ரோல் இல்லாமல் கோளாறு இது மாதிரி பண்ணிட்டோம் சரி ஓகே திரும்பி நெக்ஸ்ட் ட்ரை ஜம்ப் கரெக்டாக பண்ணிட்டோம் அதாடா ஏய் பேட் மேன் ஓகே வந்துட்டான் என் பேர் நான் 66 அதாவது வில்கேக்ஸ் மெஷனரி வில்கேக்ஸின் கூலிப்படை அவ்வளோ பேர் ஆளா நீ இறா அப்படியே உங்கள் நெஞ்சில் இருக்கும் மஞ்சள் சோற்றை நான் எடுத்து கேள்கிறேன் இறாரே அடி அடி எனக்கே வேற அவனுக்கு போகிறான் அப்பர் கட் hook punch எல்லாம் வரும் அவ்வளவுதான் வந்துச்சு என்னடா பறக்குறீங்க என்னமோடா இது வந்துனீங்களா ஜெட்ரே அந்த அப்படியே பறந்து பறந்து சொல்றானா இது கிளாசிக் என்பதனாலும் ஜெட்ரே ஏலி நம்ம கிட்ட இல்லாதனாலும் நம்மள இவங்கள ரொம்ப இதுவா இருக்கு சமையலனுங்க ஜெட்ரே தெரியுமா fastest ஏலினே அதான் பெண்டிங் கிட்ட இருக்குது ஏலி நெக்ஸ்ட்க்கு அப்புறம் இல்லனா லைட் ஸ்பீட்ல போவோம் இல்ல அக்ஸலரேட் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆகாய மார்க்கமும் நல்லா போவோம் அத பத்தி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டேன் திரும்பியாண்டா அதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சும்மா சொல்லும் நம்ம சும்மா அடிச்சிட்டே தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு சும்மா சொன்னோம் அங்க அங்க வாங்குறோம் ஆனாங்க வயால மேல வச்சு ஏத்துங்கடா ஏய் திரும்பி 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 திரும்பிட்டு சக் கஜக் திரும்பி மேல நல்லா இருக்கு மேல வச்சு உருளும்போது இப்போ நம்ம எங்க போனோம்னா அங்க ஜம்ப் அடிங்க ஜம்ப் லக்கடி பம் டிஃபிட் கிரேட் டிஃபிட் இப்போ அது கரெக்ட்டா நம்மள குதிக்க முடியதா பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு கேம் பண்றதனால தான் நம்ம ஒருவேளை போக முடியல அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா அப்படி போய்டும் தாளம் ஃபோராம் சா மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறேன் சரி இப்போ ஓகே இப்போ ஸ்ட்ரைட் ஆயிட்டே இப்போ நில்லுடா டேய் என்னடா சாம்பார் ஓகே இப்போ கரெக்ட்டா இப்படி வச்சிட்டு ஏய் அதுனா காலா இல்ல எனக்கு டென்ஷன் ஏத்துறாங்க இப்போ ஓகே நம்ம அப்படி நின்று ஒழுங்காக நில்றா கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டான் இப்போ அழகா அழகா இப்போ மெல்ல 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 நெடு மீனி இன்னாகும் அப்படி ஓகே திரும்பி இங்கேருந்து லெஃப்ட் ரைட் ஓகே மெதுவா 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 இதனால் லொக்கேஷனே ஃபைனல் பாஸ் லொக்கேஷன் வர போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா ஏன்னா இப்படிலாம் இது பண்ணி இப்படிலாம் பசில் மாதிரி கொடு ஆனாங்க டே உருண்டை தலையா உருண்டுட்டு தான் போயாண்டா நடந்தா போகிற நம்ம தலைவனா மாறும் நம்ம தலைவன் எப்பயுமே ஏமாற்ற மாட்டோம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே வந்து விட்டோம் ஓகே ஓகே வாங்க கதவெல்லாம் மூடி வச்சிருக்கானுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஓ நம்ம இதை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் ஓகே தாண்டிட்டோம் இன்னும் ஃபோர் ஆம்ஸ் வச்சு அடிச்சு கூட வச்சிருக்கலாம் தெரியுமாண்டானுங்க ரே 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 உங்களெல்லாம் டைம் வலிக்கவே வலிக்கும் ரோபோட்ஸுக்கு வலிக்காதுன்றது ஒரு இது இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வெக்கமான சூடு சொல்கிறேன் அந்த உள்ளவனாக இருந்தால் என்னது ஒரு தடவை அடி வாங்கிட்டு திருப்பி வர மாட்டான் ரோபோட்ஸுக்கு அதெல்லாம் இல்லாததுனால அது திரும்பி திரும்பி வருது அப்படின்னு ஒரு லாஜிக்கை நம்ம இங்கேருந்து வச்சுக்கலாம் ஏ ஏ ஏ ஆனால் வாய நெருப்புலேருந்து ஊற்றுனா பார்த்தீங்களா சி வாயிலேருந்து நெருப்பு ஊற்றுனா பார்த்தீங்களா ஏய் செம்மையாக இருக்குடா அந்த அட்டாக்கு ஏய் வாயிலே அடிப்பண்டா டேய் சாமி இல்லை நேரில் நம்ம என்ன இல்லை நம்ம ஃபோர் ஆம்ஸா எக்ஸலாரேட்டரா என்ன நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ஃபோர் ஆம்ஸா என்ன பெரிய ஆளாக இருந்தால் வச்சுருப்பேன் எனக்கு சின்ன சின்னதாக நிறைய பேர் இருக்கேன் அதனால் சரசருன்னு அடிக்குது நம்ம தலைவண்ணா அடி அடி மேலே மேலே ஒரு ஜம்பு போட்டு அடிக்கலாமா இங்கே வாடா கொத்தி விட்டார் பார்த்தீங்களா நம்ம தலைவர் அப்படி வாடா அடி ஸ்பீடா வேகம் 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 என்ன அப்படியே குத்தி போட்டுருவேன் தலைவண்டா 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 அங்கே பாடுறா என்ன ஸ்பீடு பாடுறா எக்ஸலரேட்லாம் செம ஏலியனுங்க இந்த மாதிரி ஏலியன் பவர்லாம் நமக்கு கிடைச்சா வேறு லெவலில் இருக்கும் அப்படியே சும்மா ஸ்கூலுக்குலாம் அப்படி போயிட்டு வரலாம் ஆனால் இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு விட்டதே அதனால் ஸ்கூலில் ஒரு காலத்தில் இருக்கும்போது இதெல்லாம் இந்த ஏலியன்லாம் கிடச்சா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் நம்ம இப்போ தத்தி மாடு மாதிரி ஆகிட்டு இப்போ காலேஜுக்குலாம் போகிறோம் இன்னும் பென் 10 பார்த்துட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்கிறது வெறுப்பாக இருக்குது இருந்தாலும் பென் 10 நல்லா தான் இருக்கும் அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க தூக்கி போடு அவ்வளோதான் முடிந்து விட்டது ஒரே அடி நாக் அவுட் வென் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கையை தட்டிடா 2 நாள் வச்சு 2 லாரி மண்ணள்ளி போட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அவன் பார்த்தீங்கன்னா அந்த கெவின் இருக்கான் பார்த்தீங்களா அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அது அது அவனை துரத்திட்டு அந்த கிழமை மேக்ஸு துரத்தின்னு போயிட்டான் அவங்க 2 பேர் அப்படி போயிட்டாங்க நீங்கள் என்னடா கையை தட்டி விளையாடிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம கிராண்ட்பா மேக்ஸை தேடி போகணும் கெவினை தேடி போகணும் அந்த கெவின் கிராண்ட்பா மேக்ஸை பிடிச்சிருப்பானா என்னன்னு தெரியல அது வேறு போய் பார்க்கணும் அடுத்த லெவலில் தான் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவன் தான் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ பத்தி போலாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல போய் அடுத்த ஒரு ரிப்பீட் ஆவற அது ஒரு வட்டா